வணக்கம், இது கிரைம் டைம். நான் பாலவேலு சக்கரவர்த்தி. கடலூரில் பக்கத்து வீட்டை நோட்டமிடுவதற்கு சிசிடிவி கேமரா வைத்ததாக கூறிய ராணுவ வீரர் வீட்டை முற்றுகையிட்ட மக்கள் கேமராவையும் அடித்து உடைத்தனர். ராணுவ வீரர் வீட்டில் நடந்தது என்ன? பதிவான சிலரது புகைப்படங்களை சந்தேக நபர்கள் என்று சித்தரித்து ராணுவ வீரர் ஒட்டிய இந்த போஸ்டர் தான் பிரச்சினைக்கு காரணம். போஸ்டரின் பின்னணி என்ன? ஒன்றரை ரெண்டு மாசமா எங்க போஸ்டர் அந்த இதுல மூணு இடத்துல என் போஸ்டர் எங்க வீட்டுக்கார போஸ்டரும் மூணு இடத்துல தொங்குச்சுங்க. ஒன்றரை மாசமா தொங்குச்சு. எதுக்காக தொங்குச்சு? யாருக்கு தனலட்சுமி நகரில் வசித்து வருபவர் ஓய்வு பெற்ற ராணுவ வீரர் அருள். இவர் தன்னுடைய வீட்டை சுற்றி 12 சிசிடிவி கேமராக்களை பாதுகாப்பிற்காக வைத்திருக்கிறார். சிசிடிவி கேமரா காட்சிகளில் சந்தேகப்படும் விதமாக யாராவது நடந்து சென்றால் அந்த காட்சிகளை புகைப்படமாக எடுப்பார் அருள். பின்னர் அந்த புகைப்படங்களை பேனராக அடித்து இவர்கள் தேடப்படும் குற்றவாளிகள், எதிரிகள், குற்ற செயலில் ஈடுபடுபவர்கள் என்று சித்தரித்து தெருவில் ஒட்டி வைப்பார். அருளின் இந்த நடவடிக்கைகளுக்கு அப்பகுதி மக்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்து வந்துள்ளனர். பலமுறை காவல் நிலையத்தில் புகாரளித்தும் எந்த ஒரு நடவடிக்கையும் இல்லை என்று பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். 1500 மேற்பட்ட புகைப்படங்களை இதே போல எடுத்து வைத்துள்ளதாகவும் அடிக்கடி இதிலிருந்து புகைப்படங்களை மாற்றி பேனர் வைப்பதாகவும் பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். ராணுவ வீரர் அருளின் செயலால் கொதிப்படைந்த அப்பகுதி மக்கள் அவரது வீட்டினை முற்றுகையிட்டு அவரிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். அப்போது சிலர் வீட்டின் வெளியே இருந்த சிசிடிவி கேமராக்களை அடித்து உடைத்தனர். சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் அவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தி கலைந்து செல்ல வைத்திருக்கின்றனர். இதுகுறித்து ஓய்வு பெற்ற ராணுவ வீரர் கொடுத்த புகாரின் அடிப்படையில் 11வது வார்டு மாமன்ற உறுப்பினர் பிரசன்னா மற்றும் அதே பகுதியைச் சேர்ந்த பலர் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்திருக்கின்றனர். பொதுமக்களை படம் பிடித்து சாலையில் ஒட்டும் அந்த நபர் மீது எந்தவித நடவடிக்கையும் மேற்கொள்ளாமல் பொதுமக்கள் மீது வழக்கு பதிவு செய்திருப்பது அப்பகுதி மக்களிடம் கொந்தளிப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. பொதுமக்களின் புகைப்படங்களை குற்றவாளிகள் போல விளம்பர போஸ்டராக அச்சடித்து ஒட்டுவது குறித்து இதுவரை யாரும் புகார் கொடுக்கவில்லை என்று போலீசார் தெரிவித்திருக்கின்றனர். சிசிடிவி காட்சிகளில் பதிவாகும் படங்களை குற்றவாளியாக கருதி தெருவில் விளம்பர போஸ்டராக ஒட்டுவது தவறான செயல். இதுபோல தனிநபர் படத்தை குற்றவாளியாக கருதி வெளியிடக்கூடாது என்று ஓய்வு பெற்ற ராணுவ வீரருக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருப்பதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். திருநெல்வேலி மாவட்டத்தில் தனியாக வசித்து வந்த